ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் ரூமில் சண்டே ஸ்பெஷல், சிக்கன் கிரேவி அண்ட் கபாப். அப்போமா, தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அப்புறம் சிக்கனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து கபாப் மசாலா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததான் சமைக்கிறோம். இல்லை எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சு பட்டை எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக வெட்டி. அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அடுத்தது எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி அடுத்து வச்சு தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சிக்கன் மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்மளோட மெயின் ஐட்டம் சிக்கனை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக வதக்கணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். தண்ணி இப்போ ஆட் பண்ண தேவையில்ல, நல்லா ட்ரை ஆகிட்டு அதுலேருந்து வர தண்ணியே போதும். எலுமிச்சை பழம் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ரசம் லைட்டாக போதும், அதிகமாகலாம் வேண்டாம். புதினா எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுனால தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், ஹீட்டாக ஸோ சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிறப்பமாக புதிய கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் விசில் போட வேண்டியது தான். நம்ம சிக்கன் கிரேவி தயார். அது ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, அது குக்கரில் வச்சாச்சு. கபாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆல்ரெடி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியாச்சு. போட்டு வறுத்தா மட்டும் போதும். வறுத்து எடுத்து இன்னைக்கு ஒரு செம பொடி பிடிச்சிடலாம். ஓகே, சிக்கன் கபாப் ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி, ரைஸ் ரெடி. டேக் கேர். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன டிஷ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.